சார் வணக்கம், ஊரை பார்க்கும் ராகவன் ரியல் எஸ்டேட்லேருந்து பேசுகிறேன். ஒரு இடம், வீடு கட்டுற இடம், ஒரு நியாயமான விலை, நியாயமான விலைன்னு கூட சொல்ல முடியாது, கம்மியான விலையில் நல்ல இடம் வந்திருக்கு. அதாவது மஹிந்த்ரா சிட்டி அது உள்ள, அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் மஹிந்த்ரா சிட்டி உள்ள லெஃப்ட் சைடு, அங்கேருந்து 5 கிலோமீட்டர், ஈச்சங்கரணை வில்லேஜ், சத்யசாய் வில்லேஜ்னு பேர், சத்யசாய் அவென்யூ. அதில் வந்து ஒரு 2500 சதுர அடி, 30 அடி ரோடு, ஈஸ்ட் ஃபேஸிங், 35x74. ரெண்டு பேர் அனந்தபி இருந்தால் கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து 1700 ரூபா. அருமையான இடம். அதாவது பக்கத்தில் வந்து நான் உங்களுக்கு என்னென்ன கம்பெனிலாம் இருக்குது, இது வந்து நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டி வாடகை கூட்டிங்கன்னா கூட நல்ல ரெண்டல் இன்கம் கிடைக்கும். அதாவது முன்னாடி வந்து ஃபோர்டு எடுத்தாப்பில் அந்த ஏரியாவில் இப்போ நிறைய வீடுகள் அப்பார்ட்மெண்ட்டு இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டி நல்ல வாடகைக்கு எஸ்ஆர்எம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, அதாவது ரெண்டல் இன்கம் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி இது. 35x74 சத்யசாய் அவென்யூ, 2590 சதுர அடி, ஈஸ்ட் ஃபேஸிங், 30 ஃபீட் ரோடு, ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து 1700 ரூபா. ஒரே விலை தான், ஃபோன் பண்ணிட்டு வாங்க. இடம் பார்க்கணுன்னா ஐடி நம்பர் சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணிட்டு ஐடி நம்பர் சொன்னீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு இடம் கூட்டி கொண்டு காமிச்சிருவேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார், அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு எல்லா ப்ராப்பர்ட்டியும் வரும். அதாவது இடம் வாங்கணுன்னா ஃபேமிலியோடு வாங்க, ஒரு அட்வான்ஸோடு வாங்க. உங்கள் ரிலேட்டடாக என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ அது எல்லாமே காமிச்சிடுறேன். ஒரு நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணுங்கள், நல்ல சொத்தா உங்களுக்கு என்னால் வாங்கி கொடுக்க முடியும். அதாவது நாங்கள் வந்து டாக்குமெண்ட் பார்ப்போம், அப்புறம் வந்து ரெவன்யூ ரெக்கார்டெலாம் பார்ப்போம், இசி பட்டா சிட்டாடங்க, லீகல் ஒப்பீனியன், அப்புறம் வந்து ஏ ரிஜிஸ்டர் விஓ ஆஃபீஸில் போய் செக் பண்ணுவோம், இது வந்து ரிஜிஸ்டரில் ஏறி இருக்கா என்னென்னு பார்ப்போம். அவ்வளோ வேலையும் பார்த்த பிறகு தான் நான் உங்களுக்கு சொத்து முடிச்சு கொடுக்குறோம். நீங்கள் 1000 வருஷம் சந்தோஷமாக அதில் குடியேறி சந்தோஷமாக வாழலாம். இடம் வாங்கினீங்கலாம் ஒரு இப்போ இந்த இடத்துலலாம் ஒரு 6 தென்னை மரம் வைக்கலாம், மரம் செடி கொடிகள் வைங்க, இயற்கை பேரழிவுகள்லேருந்து தடுக்கலாம். நமக்கு வந்து இந்த இயற்கை பேரழிவு வர்றதுக்கு காரணமே ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் விடலாமல் சிமெண்ட்டை போட்டு வாடகைக்கு ஆசைப்பட்டு எதிர்கால சந்ததியே தொலைச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து தயவு செய்து ஏதாவது ஒரு செடி கொடி வைங்க. அதாவது தாய்மார்களுக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சி அது ஒரு 90 நாளில் பலன் கிடைக்கும். அவரைக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய் ஏதாவது போட்டு நீங்கள் வந்து கல்டிவேட் பண்ணி அதை எடுக்கும்போது அதில் இருக்க சந்தோஷம் ஒரு 10 பவுன் நகை உங்கள் வீட்டம்மாக்கு வாங்கி கொடுத்தா கூட அந்த சந்தோஷம் வராது. அதனால் தயவு செய்து என்கிட்ட இடம் வாங்கினாலும் சரி, மற்றவங்ககிட்ட இடம் வாங்கினாலும் சரி, மரம் செடி கொடிகள் வைங்க. அது வந்து கார்பன் டை ஆக்சைடை சுவாசிச்சுட்டு நமக்கு ஆக்சிஜன் கொடுக்குது. அதாவது அந்த காலத்துலலாம் மரம் செடி கொடிகள் இருந்து எல்லாம் 100-110 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. இப்போ வந்து 40 வயசுலே குனிஞ்சிடுறாங்க, முழங்கால பிடிச்சிக்கிட்டு நடக்கிறாங்க. இப்படி தான் நடக்குது. அவன் அதாவது ஆஸ்பத்திரியில் தான் பேஷண்ட்ஸ் எண்ணிக்க கூடுது, ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து கொடுக்குற இதில் கூட்டமாக இருக்குது. இப்படி தான் நடக்குது பார்த்துடுங்க. நம்முடைய உணவு பழக்கங்களையும் மாற்றிக்கிடணும். ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. முடிஞ்சால் ஒரு அதாவது என்ன சொல்கிறேன், இப்போ இந்த மாதிரி ஏரியாவிலலாம் ஒரு பசுமாடு வளர்க்கலாம். அழகாக உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பால் கிடைக்கும், அக்கம் பக்கத்தில் விற்றுக்கலாம். வீடு காலையில் அந்த லட்சுமி முகத்தில் முடித்தாலே நமக்கு எல்லா ஐஸ்வர்யமே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.